ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டாப் செவன் சினிமா. இந்த வீடியோவில் தளபதி விஜய் அவர்கள் நடித்து இது வரைக்கும் வெளிவந்த படங்கள்லேயே மிக அதிகமான அளவில் கல்லா கட்டின 7 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் 7th பிளேஸில் இருக்கிற படம் துப்பாக்கி. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் வெளிவந்த இந்த படம் உலகம் ஃபுல்லாக 1500 ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே திரையிடப்பட்டுச்சு. நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக அமைஞ்ச இந்த படம் எல்லார்கிட்டையும் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்டை வாங்கிச்சு. துப்பாக்கி படத்தோட மொத்த பட்ஜெட் 60 கோடி. 60 கோடி போட்டு எடுக்கப்பட்ட இந்த படம் வேர்ல்டு ஃபுல்லாக சேர்த்து 137 கோடியை வசூல் பண்ணி விஜயோட ஆல் டைம் பிளாக் பஸ்டர் லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிது. அடுத்து இந்த லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்கிற படம் அட்லி அவர்கள் டைரக்ஷன் பண்ண தெரி. நல்ல ஒரு ஆக்ஷன் ட்ராமா த்ரில்லர் மூவியாக அமைஞ்ச இந்த மூவி வேர்ல்டு ஃபுல்லாக 2000 ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே ரிலீஸ் ஆச்சு. 72 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் மக்கள்கிட்ட நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வாங்கி வேர்ல்டு ஃபுல்லாக சேர்த்து 168 கோடியை கலெக்ட் பண்ணி பிளாக்பஸ்டர் மூவியாக அமைஞ்சிது. அடுத்து இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிற படம் லோகேஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணி தளபதிக்கு வில்லனாக விஜய் சேதுபதி நடித்து வெளிவந்த படம் தான் மாஸ்டர். மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட 135 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் மக்கள்கிட்ட நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வாங்கி வேர்ல்டு ஃபுல்லாக 223 கோடியை கலெக்ட் பண்ணி ஹிட் அடிச்சுது. இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிற படம் பீஸ்ட். நெல்சன் டைரக்ஷன் பண்ணி விஜய், பூஜா ஹெக்டே, ஏவி பாபு, கிங்ஸ்லி, விடிவி கணேஷ்னு நிறைய பேர் நடித்து வெளிவந்த இந்த படம் மக்கள்கிட்ட கலவையான விமர்சனங்களையே அதிகமாக வாங்குச்சு. என்ன தான் படத்துக்கு மிக்சடு ரிவ்யூஸ் அதிகமாக வந்தாலும் கலெக்ஷன் வைஸ் ஹிட் அடிச்சிருச்சு. 150 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் வேர்ல்டு ஃபுல்லாக 237 கோடியை கலெக்ட் பண்ணிச்சு. இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிற படம் சர்க்கார். மறுபடியும் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் டைரக்ட் பண்ண இந்த படம் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கி ஒரு பிளாக்பஸ்டர் மூவியாகவும் ஆச்சு. 130 கோடி பட்ஜெட்டில் ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிமாக உருவான இந்த படம் வேர்ல்டு ஃபுல்லாக 258 கோடியை கலெக்ட் பண்ணுச்சு. இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிற படம் விஜய் அவர்கள் 3 வேடங்களில் நடித்து வெளிவந்த மெர்சல். அட்லி டைரக்ட் பண்ணி 120 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் மக்கள்கிட்ட நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸோட வேர்ல்டு ஃபுல்லாக 267 கோடியை கலெக்ட் பண்ணி ஒரு பிளாக்பஸ்டர் மூவியாக அமைஞ்சிது. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அடுத்து லிஸ்ட்டில் 1st பிளேஸில் இருக்கிற மூவி தெரி மெர்சல்னு விஜய் அவர்களை வச்சு 2 பிளாக்பஸ்டர் மூவியை கொடுத்த அட்லி அவர்கள் டைரக்ஷனில் 3rd வாட்டியாக தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த பிகில். ஆக்ஷன் ட்ராமா ஸ்போர்ட்ஸ் படமாக உருவான இந்த படம் மக்கள்கிட்ட நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வாங்கி சூப்பர் ஹிட் அடிச்சுது. 180 கோடி என்ற பெரிய பொருட் செலவில் உருவான இந்த படம் உலகம் ஃபுல்லாக 321 கோடியை கலெக்ட் பண்ணிச்சு. நம்ம பார்த்த இந்த 7 படங்களில் உங்களுக்கு எந்த படம் ஃபேவரட் மூவின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை.